அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் என்ன ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம்னா, மாகாணத்திலிருந்து மொழிவாரி மாநிலம் வரை அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் தான் பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆட்சி பண்ணுறப்ப மாகாணங்களை வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷோடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட மத்ராஸ் மாகாணம், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லக்கூடிய இந்த மத்ராஸ் மாகாணத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு, ஆந்திரா, ராயலசீமா, தட்சிண கன்னடா, பெல்லாரி, உடுப்பி, கேரளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலபார் பகுதிகள், லட்சத்தீவு போன்ற பகுதிகள் எல்லாமே இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ மதராஸ் மாகாணத்துடைய தலைநகராக இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னையும், கோடைகால தலைநகராக உதகமண்டலம் அதாவது ஊட்டி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாடு வந்து சுதந்திரம் அடையுது. 1947 சுதந்திரத்துக்கு பிறகு சமஸ்தானங்கள் எல்லாமே ஒழிக்கப்படுது. ஸோ சமஸ்தானங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு அரசியலமைப்பு சட்டத்தோடைய அடிப்படையில் மாநிலங்கள் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த மத்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து பார்த்திங்கன்னா மத்ராஸ் மாநிலமாக மாற்றுறாங்க, மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. இது வந்து 1950 இந்த பிரசிடென்சி வந்து ஸ்டேட்டாக வந்து மாறுது. ஆனாலும் அடுத்த சில ஆண்டுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாநில கோரிக்கைகள் வந்து எழ தொடங்குது. ஸோ மத்ராஸ்லேருந்து எல்லா மாநிலத்தையும் வந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மொத மொதல் என்னென்னா ஆந்திராவை வந்து பிரிக்க வேண்டும்னு சொல்லிட்டு, தெலுங்கு பேசக்கூடிய அந்த பகுதி எல்லாமே ஆந்திராவாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்ட தியாகியான பொட்டி ஸ்ரீராம்லு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் எடுக்கிறாரு. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உயிரும் வந்து துறந்துடுறாரு. ஸோ அதை ஒட்டி பெரிய போராட்டங்கள், கலவரங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ இதை அடுத்து மதராஸ் மாநிலத்திலிருந்து ஆந்திராவை வந்து பிரிக்க மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சு 1953 ஆந்திரா மாநிலம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து உருவாக்குறாங்க. அதே வழியில் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து நிறையா கோரிக்கைகள் வந்து வருது. மொழிவாரி மாநிலங்கள் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா கோரிக்கைகள் வருது. ஸோ அப்போதைய பிரதமரான நேரு வந்து பார்த்திங்கன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை வந்து கொண்டு வராரு. ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு அதன் தொடர்ச்சியாக மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படிங்கிற ஒரு இதை அமைக்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் மதராஸ் மாநிலத்திலிருந்து மலபார் பகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டு 1956 கேரளா மாநிலத்தை வந்து உருவாக்குறாங்க. இதே போல் மதராஸ் மாநிலத்திலிருந்து கன்னட பகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டு மைசூர் மாநிலம் அப்படிங்கிறத வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாணம் வந்து தனியாக இருக்குது. ஸோ மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட போது கன்னியாகுமரி, செங்கோட்டை போன்ற பகுதிகள் எல்லாமே மதராஸ் மாநிலத்தில் வந்து இணைக்கப்படுது. ஸோ அப்போ மதராஸ் மாநிலம் அப்படிங்கிற இருந்தது எப்போ வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.